ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம ஷெரிடன் எழுதுனேன் அதாவது ரிச்சர்ட் பிரைன்ஸ்லி ஷெரிடன் எழுதுனேன் த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில் இந்த சம்மரி வந்து நான் தமிழில் சொல்ல போகிறேன் ஓகே என் சேனலுக்கு வந்து புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்ஏக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து அடுத்தடுத்த இது போட யூஸ் பண்ணுவோம் வீடியோ போடுறதுக்கு ஸோ நான் பிஜிடிஆர்பியில் எல்லா யூனிட்டுக்கும் தமிழில் போட போகிறேன் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம கதைக்கு போயிடலாம் ஓகே ஸ்கூல் ஃபார் சாண்டில் ஸ்கேண்டில் எழுதுனது வந்து ரிச்சர்ட் பிரென்ஸ்லே ஷெரிடன் ஓகே இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம் ஓகே இவர் வந்து எப்போ பிறக்குறாருன்னா தேர்ட்டி அக்டோபர் செவன்டீன் ஃபிஃப்டி ஒனில் பிறக்கிறாரு டப்ளின் அயர்லாண்டில் இவர் வந்து எப்போ இருக்கிறாருனா செவன் ஜூலை எயிட்டீன் சிக்ஸ்டீன் அதாவது இவரோட அம்ப அறுபத்தி நாலாவது வயசில் வந்து இறந்துடுறாரு எங்கன்னா லண்டன் இங்கிலாண்டில் இவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து விக் இவரோட ஒய்ஃப் வந்து எலிசபெத் ஆன் லின்லே எஸ்தர் ஜான் ஆக்லி ஒரு ப்ரொஃபஷன் வந்து ஸ்டேட்ஸ்மெண்ட் ரைட் இப்போ நம்ம வந்து கேரக்டர் பார்த்துடலாம் கேரக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து என்னோட என்ன ஜேர்னர்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்புறம் வந்து இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சுன்னா லைன் தேட்டரில் எயித் மே ஒன் ட்ரிபிள் செவன் அப்போ வந்து ரிலீஸ் அப்போ வந்து பப்ளிஷ் ஆச்சு ஓகே இப்போ நம்ம வந்து கேரக்டர் பார்த்துடலாம் கேரக்டர் ஃபஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர் பீட்டல் டீசில் இவர் தான் வந்து மெயின் கேரக்டர் இவங்களுக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க லேடி டீசில் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம பீட்டர் டீசில் வந்து பயங்கர ஓல்டு இவங்க வந்து பயங்கர யங் லேடி டீசில் ஸோ இவங்க வந்து பயங்கரமாக மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராவே எக்ஸ்பென்சிவாக ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மரியா மரியா ஒரு முக்கியமான கேரக்டர் இதில் இவங்களை வந்து யார் லவ் பண்ணுவாங்கன்னா சார்லஸ் சர்ஃபேஸும் மரியா ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க பட் இது வந்து ஜோசஃப்க்கு வந்து பிடிக்காது லேடிஸ் நீ நீர்வலுக்கும் பிடிக்காது ஏன்னா ஜோசப் சர்ஃபேஸ் வந்து மரியாவை வந்து ட்ரை பண்ணுவான் பட் அட் த சேம் டைம் மரியா ஜோசஃப் சர்ஃபேஸுக்கும் லேடி டீசலுக்கும் லீகல் அஃபேர் இருக்கும் அப்புறம் வந்து லேடிஸ் நீர்வல் சார்லஸ் சர்ஃபேஸ் ரெண்டு பேரும் வந்து லேடிஸ் நீர்வலில் வந்து சார்லஸை லவ் பண்ணுறதுனால மரியாவை கட் விட ட்ரை பண்ணுவான் லேடிஸ் லீவர்களுக்கு லேடிஸ் நீர்வல்க்கு வந்து ஸ்னேக் அப்படின்ற ஒரு சர்வன்ட்டு இருப்பான் அந்த சர்வர்கிட்ட தான் லேடிஸ் நீர்வல் சொல்கிற எல்லா ரூமர்ஸையுமே ஸ்ப்ரெட் பண்ணுவான் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து மோசஸ் மோசஸ் வந்து மணி லெண்டர் சார்லஸ்க்கு வந்து மணி கொடுத்துட்டே இருப்பான் நெக்ஸ்ட்டு வந்து சார் யுவர் சர்ஃபேஸ் இவர் வந்து யார் மாதிரி டிஸ்கைஸ் ஆகிருப்பாருனா நம்ம ஸ்டான்லி அப்படின்ற பேரில் வந்து டிஸ்கைஸ் ஆகிருப்பார் ஸோ இப்போ வந்து பா பார்க்கலாம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த கதையில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க என் கூட போய் ட்ராவல் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஆக்ட் ஒன் ஆக்ட் ஒன் வந்து எங்கே நடக்குதுன்னா லேடிஸ் நீர்வெல் லேடிஸ் நீர்வெல் வந்து அண்ட் ஸ்னேக் பிளான்டு டு ஸ்ப்ரெட் ரூமர்ஸ் இதை வந்து நான் பிரீஃபாக சொல்லிடுறேன் ஒரு ஹின் ஒரு ஹிண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஒன்ல வந்து என்ன நடக்குதுன்னா லேடிஸ் நீர்வெல் வந்து ஸ்னேக் ரெண்டு பேருமே வந்து பிளான் பண்ணுறாங்க ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரை பார்த்தீங்கன்னா சார்லஸ் அண்ட் மரியாவை பற்றி ஏன்னா லேடிஸ் நீர்வல் தான் சார்லஸ் லவ் பண்ணுறாலே ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம இல்லீகல் அஃபேர்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளோட ரூட் கிளியர் ஆயிரும் சார்லஸ் மரியா விட்டு வந்துடுவான் ஸோ நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்னேக் கிட்ட சொன்னோன்னே ஸ்னேக் வந்து ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறான் சார்லஸ்க்கும் மரியாதையும் இடையில பட் மரியாக்கு வந்து இந்த ரூமர்ஸ் மேலே சுத்தமாக வந்து ஒரு இதே கிடையாது பிலீவே கிடையாது ரூமர்ஸ்ஸை அவன் மதிக்கவே மாட்டான் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜோசப் அண்ட் லேடிஸ் நீரல் ரெண்டு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லீகல் அஃபேர் இருக்குல்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்களா இந்த மாதிரி நம்ம வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இருக்க பணத்தை மேக்ஸிமம் வந்து வந்து நான் வாங்க ட்ரை பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அடுத்து அதே அதே சேம் டைம் பெஞ்சமின் அண்ட் ஃபா மரியா வந்து ஃபாலோ பண்ணுறான் அவனும் வந்து லவ் பண்ணுறான் பட் மரியா வந்து அவனோட ப்ரப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுறான் ஸோ அவன் அவளுக்கு வர எல்லா ப்ரப்போசலையும் ரிஜெக்ட் பண்ணுறான் அவன் ஏன்னா அவன் வந்து ரூமர்க்கு வந்து பயங்கரமாக ஒரு உண்மையாக நம்புகிறவன் ஸோ அதனால் வந்து அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான் நெக்ஸ்ட்டு வந்து பீட்டர் சிடில் வந்து சர் பீட்டர் சிடில் வந்து அவன் ஒய்ஃப் வந்து அவன் பண்ணுற விஷயம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது மணி வந்து நிறைய செலவு பண்ணிகிட்ருப்பா ஸோ இந்த இந்த த சேம் டைம் வந்து அவங்க ஒய்ஃப் கூட லைட்டாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆலிவர் வந்து அப்பியர் ஆகும் ஆலிவர் வந்து ஏன் அப்பியர் ஆகுறான் அப்படின்னா அவன் அவன் வந்து ஆலிவர் வந்து சர் பீட்டலுக்கு வந்து சர் பீட்டர்ஸ் டீசலுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக வருவான் ஸோ அவனோட கஷ்டம் அவனோட இது எல்லாத்தையுமே வந்து மறைச்சிருவான் பீட்டர் அவனோட அப்ரைடெலாம் மறைச்சிட்டு ஆலிவர் கூட வந்து பேசுவான் நெக்ஸ்ட் வந்து ஆக்டூவில் வந்து என்னென்ன நடக்குதுன்னா லேடி டீசில் வந்து பயங்கரமாக அவனை வந்து புரி பிடிச்சி வந்து இது பண்ணிகிட்டே இருப்பா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான் எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு ஏன்னா சார் பீட்டர் டீசல் வந்து என்னதான் ஓல்டாக இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப பணக்காரங்க அந்த பணத்துக்காக தான் வந்து லேடி டீசில் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அந்த பணத்தை வந்து கேட்டு டார்ச்சர் பண்ணுவான் இவனும் வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டே இருப்பான் கொடுத்தது கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆவான்னா வந்து லேடிஸ் நீர்வழி வந்து வீட்டுக்கு போவான் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேர் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு ரெண்டு பேர் வந்து போய் பேசிகிட்டு இருப்பாங்க பீட் ஆனால் பீட்டர் ட்ரீஸில் வந்து நம்ம கிட்ட என்ன டிஸ்கஸ் இருப்போம் அப்படின்னா என் பொண்டாட்டி வந்து தான் எனக்கு பிடிக்கும் பட் அவள் கோவமாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து இந்த மாதிரி பணம் கேட்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு மரியாவை பற்றி அந்த மரியா திரும்பியும் வந்து அவளோட ரூமரை வந்து கட் பண்ணிவிட்றான் அந்த இடத்துல என்ன ரூமர்னால் ஜோசப் கூட இருக்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதை வந்து கட் பண்ணி விட்டுறான் நெக்ஸ்ட்டு வந்து ஜோசப் மரியா வந்து ட்ரை பண்ணுவான் உண்மையிலே ட்ரை பண்ணுவான் அதை தான் இந்த ரூமர்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுவான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் மரியா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான் ஸோ வந்து ஏன்னா அவனுக்கு வந்து இல்லீகல் அஃபேர் இருக்கும்ல நம்ம லேடி டீசல் கூட நெக்ஸ்ட்டு வந்து ஆலிவர் வந்து மீட் பண்ணுறான் பீட்டரை ஆலிவர் வந்து ஸ்டான்லியாக டிஸ்கைஸ் ஆகிருப்பார் இல்லையா நான் வந்து கேரக்டரில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஆலிவர் வந்து டிஸ்கைஸ் ஆகிருப்பான் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஆலிவர் வந்து ஸ்டான்லியாக டிஸ்கைஸ் ஆகிருப்பான் இந்த கொஸ்டின் கேட்கலாங்க ஸ்டான்லி ஆலிவர் அவரோட ஃபுல் நேம் வந்து சர் ஆலிவர் சர்ஃபேஸ் இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருனா ஸ்டான்லியா டிஸ்கைஸ் ஆகிருப்பார் ஓகே இவர் வந்து என்ன சொல்லுவார்னா பீட்டர்கிட்ட நீ வந்து ஜோசப் வந்து நம்பாத அவன் வந்து உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நெக்ஸ்ட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு சார் பீட்டர் டீசில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆக்ட் த்ரீயில் வந்து மோசஸ் இன்ட்ரோ ஆகுறான் மோசஸ் வந்து ஒரு மணி லெண்டர் அவன் வந்து சார்லஸ்க்கு வந்து சார்லஸ் சார் மணி மோசஸ் வந்து யாருக்கு கொடுத்துட்டே இருப்பான்னா சார்லஸ்க்கு வந்து கொடுத்துட்டே இருப்பான் சார் ஆலிவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் உடனே சார்லஸ் வந்து என்ன பண்ணுவானா ஆலிவருக்கு வந்து பணம் கொடு ஆலிவர் வந்து கிட்ட பணம் கேட்கும்போது பணம் இல்லைன்னு சொல்லிடுவான் சார்லஸ் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருவான் பட் அவனோட பெயிண்டிங் மட்டும் கொடுக்கவே மாட்டான் ஏன்னா அந்த பெயிண்டிங் மேலே சார்லஸ்க்கு வந்து அவ்வளோ இஷ்டம் பெயிண்டிங் வந்து கொடுக்காதனால என்ன ஆகுனா சரி இவன் பணத்தை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான் அடுத்து வந்து இவன் வந்து பணம் கொடுக்கவே இல்லை லாஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு வந்து மரியா ஜோசப் அப்புறம் வந்து யார் யார் லவ பற்றி பேசுகிறாங்கன்னா இந்த ஆக்ட் த்ரீல வந்து மரியா சார்லஸ் ரெண்டு பேர் அந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணுறாங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜோசப் வந்து மரியாவை ட்ரை பண்ணுறது வந்து கொடுத்துருப்பாங்க மரியாவோட அழகுக்கு ப்ளஸ் கிட்டே இருக்கிற மணிக்காக ஜோசப் வந்து மயங்குவான் லேடிஸ் நீர்வல் வந்து என்ன பண்ணுவானா சார்லஸ் சர்ஃபேஸையும் மரியாவும் பிரிச்சை விட ட்ரை பண்ணுவான் ஏன் பிரிச்சு விட ட்ரை பண்ணுறான்னா லேடிஸ் நீர்வலுக்கு வந்து அவள் வந்து ஒரு விடோ ஆனால் வெல்த்தியான விமன் பட் வந்து சார்லஸ் மேலே ஒரு ஒரு ஆசை இருக்கும் அவனை வந்து எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் நீர்வல் வந்து ஏன் ரூமர்ஸ் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே அப்படின்னா இவள் வந்து நம்ம ஒரு சோசியல் பாப்புலர் ஆகணும் இந்த சோசியல் நெட்வொர்க்கில் வந்து பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாள் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க மூணு பேர் லவ் சொல்லிட்டாங்க அடுத்து லேடி டீசலுக்கும் ஜோசஃபுக்கும் இருக்கிற அஃபேரும் வந்து இதில் சொல்லுவாங்க லைட்டாக அடுத்து வந்து ஆக்ட் ஃபோரில் வந்து லேடி டீசல் வந்து ஜோசஃபை பார்க்குறதுக்காக ஏன்னா அவங்களுக்கு தான் இல்லீகல் அஃபேர் இருக்குமே ஜோசஃபை வந்து பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்து போவான் பீட்டர் வந்து சந்தேகப்பட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பான் லேடி டீசலில் உனக்கு ஜோசஃப் வந்து பார்த்துட்டு லேடி டீசல் கிட்ட ஒன்று மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வரான் நீ போய் ஒழிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒன்னே நம்ம லேடி டீசல் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒழிஞ்சுக்குருவாங்க ஒழிஞ்சுக்கிடுவாங்க அடுத்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டோன்னே இவன் வந்து திரும்ப வந்து சார்லஸ் வருவான் சார்லஸ் வந்தோன்னே பீட்டர் போய் ஒளிஞ்சுக்கிடுவான் ஸோ ஃபஸ்ட்டு யார் ஒளிஞ்சிருக்காங்க லேடி டீசல் ஒழிஞ்சிருக்காங்க செகண்ட் வந்து பீட்டர் ஒழிஞ்சிருக்காங்க தேர்டு வந்து யார் வராங்கன்னா ஆலிவர் வந்து ஸ்டான்லியாக வேஷம் போட்டு வந்துடுவான் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டீசல் வந்து இல்லை வந்தாலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் அதை திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே லேடி டீசல் அங்கே நிற்பா உடனே பீட்டர் வந்து ஷாக் ஆகிடுவான் ஷாக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உண்மையுமே சொல்லிவிடுவான் லேடி டீசல் உண்மையை சொன்னோடனே பயங்கரமாக கோவப்படுவான் நம்ம அவங்க இல்லீகல் அஃபேர் தெரிஞ்சோடனே நம்ம சர் பீட்டர் டீசல் வந்து பயங்கரமாக கோவப்படுவான் உனக்கு ஜோசப் வந்து பயங்கரமாக ஆங்கர் போடுவான் ரெண்டு பேருமே பயங்கரமாக இவன் ஜோசப் மேலேயும் அவங்க ஒய்ஃப் லேடி டீஸு மேலேயும் பயங்கரமாக கோவப்படுவான் நெக்ஸ்ட் ஆக்ட் ஃபைவ் வந்து ஸ்டான்லி வந்து வராரு ஜோசப் கிட்ட வந்து மணி கேட்குறாரு அவங்க கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் வந்து லேடிஸ் நீர்வில் வந்து திரும்பியும் வந்து ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க லேடி டீசல் பற்றி ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூமர்ஸ் வந்து இப்போ தான் திருந்திட்டாங்க திருந்திட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது திடீர்னு லேடிஸ் நீர்வில் வந்து ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லாருமே கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுறாங்க திரும்ப வந்து சார் ஆலிவர் வந்து என்ன பண்ணுறான்னா பீட்டருக்கு வந்து பீட்டருக்கு சார் பீட்டர் டீசலுக்கு வந்து ரே ஹெல்ப் பண்ணுறான் வெல்கம் பண்ணுறான் ரெண்டு பேர் இருக்காங்க உன்னை லேடி டீசல் வந்து என்ன தான் வந்து என்னோடய ஒய்ஃப் என்ன எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் இனிமேல் வந்து பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவள் கூட சேருறதுக்கு சார் ஆலிவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்றான் நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸ் லீவ்ஸ் லேடிஸ் நீர்வல் வந்து ஆலிவர் வந்து மீட் பண்ணுறான் மீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொன்ன சொன்னோடனே இவர் ஆலிவரும் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு எல்லாருமே கேரக்டர் எல்லா கேரக்டருமே அந்த ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்ததுக்கு ஜோசஃப் வீட்டுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த லேடிஸ் நீர்வல் தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் சீக்ரெட்டாக இருந்த எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராஸ் எக்ஸ்ட்ரா 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 சொல்லி 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 அவர் ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டான்னு சொல்லி லேடிஸ் நீர்வலோட அந்த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில் அந்த இதை வந்து உடச்சிடுறாங்க அந்த ரூமர்ஸ் காசிப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதை உடச்சோன்னே லேடிஸ் நீர்வல் வந்து அந்த இடத்த விட்டு போய் போயிடுறான் திரும்பி வந்து மரியா வந்து சார்லஸையும் வந்து என்ன பண்ணுவானா இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிடுவா அவனோட உண்மை முகம் தெரிஞ்சு ரிஜெக்ட் பண்ணிடுவா ரிஜெக்ட் பண்ண ஏன்னால் லேடீஸ் அவனுக்கும் லைட்டாக ஒரு அஃபேர் லேடிஸ் நீல் ட்ரை பண்ணுறது வந்து இவருக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு அவளோட லைவ் வந்து எக்ஸ்போஸ் லேடிஸ் நீர்வலோட லைவ் வந்து எக்ஸ்போஸ் ஆ எக்ஸ்போஸ் ஆனோடனே லேடிஸ் நீர்வலில் எல்லோரும் போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஜோசப் வந்து ஃபாலோ போவான் ஜோசஃப் வந்து கடைசியில் லேடிஸ் நியூர் கிட்ட இருக்கிற பணம் தடிக்கலான்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போயிட்டுருப்பான் ஃபைனலாக வந்து நம்ம நிறையா சார்லர்ஸ் இவங்க எல்லாருமே லைட்டாக ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இந்த கதையை முடிகிறாரு இதில் வந்து எப்பிலாக் இருக்குது எப்பிலாக் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எழுந்தது வந்து ஜார்ஜ் கோல்மேன் த எல்டர் இவர் தான் வந்து எழுதியிருக்காரு இந்த எபிலாக்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இதை பேசு இந்த எபிலாக் வந்து பேசுறது யாருன்னா நம்ம லேடி டீஸில் தான் பேசுகிறாங்க இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எதோட எது எது மாதிரி அப்படியே ஒரிஜினலாக இருக்குது இந்த ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இந்த எப்பிலாக்கோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா ஷேக்ஸ்பியர் எதுனா ஒத்தனோ ஒத்தலோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா ஷேக்ஸ்பியரோட ஒத்தலோட எப்பிலாகும் இந்த எப்பிலாகும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ என்னோட இந்த கதை பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் வந்து யூனிட் ஒன்லேருந்து நான் டென் வரைக்கும் போட போகிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பை தமிழரசன் தமிழ் பாய்